தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. மலேசியாவில் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் மாநாடு, உலகளவில் 300 பேராளர்கள் பங்கேற்பு. இந்தியாவின் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் மாநாடு வரும் ஏப்ரல் 14 மற்றும் 15 தேதிகளில் ஷாலாம் ITCC மாநாட்டு மண்டபத்தில் நடைபெறவிருக்கிறது. இந்த மாநாட்டில் உலகளவில் 300 மேற்பட்ட பேராளர்கள் கலந்து கொள்கிறார்கள் என்று மலேசிய டாக்டர் அம்பேத்கர் நற்பணி இயக்கத்தின் தலைவர் டத்தோ பஞ்சமூர்த்தி தெரிவித்தார். ஏப்ரல் 14 மாலை 3 மணிக்கு பிரதமர் டத்தோசுரி அன்வார் இப்ராஹிம் இந்த மாநாட்டை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைக்கவிருக்கிறார். ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி, சட்டத்துறை துணை அமைச்சர் குலசேகரன் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள். டிஜிட்டல் துறை அமைச்சர் கோபிந்த் சிங் டியோவும் அழைக்கப்பட்டுள்ளார் என இங்கு நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் டத்தோ பஞ்சமூர்த்தி கூறினார். இச்செய்தியாளர் சந்திப்பில் மாநாட்டின் ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் செல்வர் ஓம்ஸ் பா தியாகராஜன், துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். மலேசிய பேராளர்கள் இம்மாநாட்டில் இலவசமாக கலந்து கொள்ளலாம். எனவே பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் நடைபெறவிருக்கும் இம்மாநாட்டில் பொதுமக்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் திரளாக வந்து கலந்து கொள்ளும்படி அழைக்கப்படுகின்றனர். இயக்கத்தின் புரவலர்கள், அதாவது கேட்கிறார்கள். இவர்கள் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறும் என்பது எனக்கு சந்தேகம். ஆகவே இந்த இருவரும் இந்த இயக்கத்திற்கு ஒரு பக்கபலமாக இருந்து எல்லா உதவியும் செய்து கொண்டு வருகின்றார்கள். ஏன் இந்த டாக்டர் அம்பேத்கர் உடைய நிகழ்வை மலேசியாவிலே நடக்க போகிறது என்று சொல்லியிருக்கிறார். அம்பேத்கருடைய தத்துவத்தை ஒரு மா மனிதர் அவருடைய தத்துவத்தையும் அவருடைய நோக்கங்களையும் அவருடைய சிந்தனைகளும் இம்மலேசியா மக்கள் ஜெனரேஷன், அதாவது மாண்புமிகு பிரதமர் அவர்கள், மாண்புமிகு டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர்கள் தலைமை தாங்க இருக்கின்றார்கள். அவருடைய இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தருவது எங்களுக்கு மிக மிக சந்தோஷமும் உற்சாகமும் ஏற்பட்டு வருகிறது. ஆகவே அவர் இந்த நிகழ்ச்சிகளை வருவது தந்து பொதுமக்களாக நீங்கள் அனைத்து மக்களும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். வெளிநாடுகளிலிருந்து பேராளர்களாக ஏறத்தாழ 200-250 பேராளர்கள் இங்கே வருகை புரிய இருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல போனால் அமெரிக்கா, கனடா, ஜப்பான், இந்தியா, ஸ்ரீலங்கா போன்ற பல நாடுகளிலிருந்து, பஹ்ரைன், ஸ்பெயின், ஜெர்மனி போன்ற நாடுகளிலாம் இருந்து இந்த மாநாட்டுக்கு வருகை தர இருக்கின்றார்கள். அதே போல இங்குள்ள பேராளர்கள் ஏறத்தாழ 350 பேராளர்கள் கலந்து கொள்ள இருக்கின்ற அந்த மாநாட்டில் ஆக மொத்தத்திலே ஏறத்தாழ 1500 பொதுமக்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வார்கள் என்று நாங்கள் மிகவும் எதிர்பார்க்கின்றோம். யார் டாக்டர் அம்பேத்கர்? அவர் ஒரு பெரிய மாமனிதர் என்று உங்களுக்கு சொல்லாங்க. இதை விட விசேஷம் என்னன்றா, இந்த மாநாட்டில் அம்பேத்கருடைய பேரன் பீமாராவ் அவர்கள் இங்கே வருகிறார். இதுதான் இந்த மாநாட்டுடைய முக்கியம். பிரதமரும் வர இருக்கின்றார்கள், இங்கே அம்பேத்கருடைய பேரன் பீமாராவும் வர இருக்கின்றார். ஆகவே இந்த நிகழ்ச்சி நமக்கு ஒரு வரலாறு பூர்வமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை அனைவரும் தவறாமல் வந்து கலந்து கொள்ள வேண்டும். பிற நாடுகளிலே மாநாடுகள் நடந்திருந்தாலும் கூட மலேசியாவில் தான் வந்து நமது பிரதமர் நமக்கு பக்கபலமாக இருந்து இந்த அம்பேத்கருடைய நிகழ்ச்சிக்கு வர ஆர்வம் கொண்டு இசைந்திருந்தார். ஆகவே இந்த வேளையிலே மாண்புமிகு டத்தோஸ்ரீ அன்வா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வது மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இது விவரமாக இங்கே இருக்கக்கூடிய நமது புரவலர்கள் இங்கே பேசுவார்கள். நிகழ்ச்சியின் ஏற்பாட்டு தலைவருமான டத்தோ பஞ்சமூர்த்தி அவர்களே, மாண்புமிகு துணை அமைச்சர் சரஸ்வதி அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற ஊடகையாளர்களே, அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அம்பேத்கர் மாநாட்டை பற்றி சகோதரர் டாக்டர் பஞ்சமூர்த்தி அவர்கள் முழு விளக்கத்தையும் இங்கே வழங்கிவிட்டார். இருந்தாலும் நான் ஒரு விஷயத்தை முன்பு சொல்லி விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். இதே போன்ற ஒரு மாநாடு ஏறக்குறைய 3 ஆண்டுகளுக்கு முன்பு கிளைமோ கிளப்பில்
மிக சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த மாநாட்டுக்கு அன்றைய நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருந்த டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர்கள் கலந்து கொண்டார். இன்று ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது என்று சொன்னால், அதே மாநாடு இன்று வருகின்ற 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் மிக சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டுக்கு அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த இன்றைய 10வது பிரதமர் தத்தோஸ்ரீ மன்மோகனுக்கு பிரதமர் கலந்து கொள்கிறார் என்று நினைக்கும் பொழுது மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஆக இந்த மாநாட்டு முக்கியத்துவத்தை பற்றி சற்று முன்பு டாக்டர் பஞ்சமூர்த்தி அவர்கள் முழு விளக்கத்தையும் அளித்திருக்கிறார். இந்த வாய்ப்பை ஊடகையாளர்களும் பொதுமக்களும் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. அதாவது அவரது பிறந்த தின நினைவு நாள் கொண்டாடப்படுகிறது. உலக அளவில் இந்த தினம் சிறப்பாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்களும் இந்த தினத்தை அவரது நினைவாக கொண்டாடி மகிழ்கின்றார்கள். அந்த வகையிலே அதே தினத்தன்று மலேசியாவிலும் அவருடைய பீம்ராவ் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள், அதற்கு அடுத்த நாள் அனைத்துலக மாநாடு, அம்பேத்கர் அனைத்துலக மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மலேசிய அம்பேத்கர் நற்பணி இயக்கம் இதற்கு பொறுப்பேற்று முழு ஏற்பாடுகளும் செய்திருக்கின்றார்கள். அதற்கு முழு ஆதரவை ஓம்ஸ் அறவாலயம் வழங்கியிருக்கின்றது. ஆதரவாக தமிழ் மலர் பத்திரிகையும் அதற்குண்டான செய்திகளை வெளியிட்டு வருகிறது. இந்த நிகழ்வை நாம் ஏன் மலேசியாவில் செய்கின்றோம் என்பதற்கு இரண்டு காரணங்கள் நான் முன்வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக, அம்பேத்கர் சட்டத்தின் வழியும் திட்டத்தின் வழியும் ஒடுக்கப்பட்ட சமூகம் உயர்வு பெற முடியும் என்பதை இந்திய நாட்டில் தனது அரசியல் சாசனத்தின் வழி நிறைவேற்றியுள்ளார், ஒரு அதை நிறைவேற்றி காண்பித்துள்ளார் என்பது நமக்கு கண்கூடாக நாங்கள் பார்த்து வருகின்றோம். இந்தியாவின் அரசியல் சாசனத்தின் பிதாமகராக அவர் போற்றப்படுகின்றார். அதே வகையிலே நாம் இங்கே சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் ஒரு சட்டத்தின் வழி அல்லது திட்டத்தின் வழி நமது நிலை உயர்த்தப்பட வேண்டும் என்ற அந்த ஒரு சிந்தனையில், இரண்டாவது சற்று முன்பு டாக்டர் பஞ்சமூர்த்தி கூறியது போல, இரண்டாவது உலக அனைத்துலக அம்பேத்கர் மாநாடு மலேசியாவில் நடத்தப்பட்ட பொழுது அந்த கருத்தினை நாம் முன்வைத்தோம். ஒரு முறையான சட்டம் அல்லது ஒரு முறையான திட்ட வரைவு இருந்தால் மட்டுமே நாட்டில் இந்த நாட்டில் இந்திய சமுதாயம் வளர்ச்சி பெற முடியும் என்ற ஒரு கருப்பொருளே அந்த மாநாடு நடைபெற்றது 2011ஆம் ஆண்டு. அதன் பிறகுதான் மலேசிய பெருந்திட்டம், மலேசியர்களுக்கான திட்ட வரைவுகள் எல்லாம் இந்த நாட்டிலே உருவாக்கப்பட்டது என்பதையும் இந்த வேளையிலே நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இரண்டாவதாக, அம்பேத்கருடைய சிந்தனைகள், அவருடைய அணுகுமுறையை மிகவும் உள்வாங்கிக் கொண்டவர் நமது இன்றைய பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம். நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கலின் பொழுது கூட அவர் அம்பேத்கரை மேற்கோள் காண்பித்து அவர் தனது உரையை நிகழ்த்தி இருக்கின்றார். அம்பேத்கர் மாநாடு அம்பேத்கருடைய பிறந்த நாள் விழாவை 2019 அல்லது 2021 அல்லது 2021ஆம் ஆண்டு 3 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் செய்வதாக இருந்து அவரிடம் நாங்கள் வெறும் ஒரு வாழ்த்து செய்தியை கேட்ட பொழுது, அவருடைய பிறந்த பேர்பட்ட ஒரு உயர்ந்த மனிதருக்கு நீங்கள் ஒரு சிறிய நிகழ்வு செய்வது சரியல்ல, பெரிய நிகழ்ச்சி ஒன்றை நடத்துங்கள், நானே வந்து கலந்து கொள்கிறேன் என்று அவராக முன்வந்து அந்த நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்தார். அதோடு மட்டுமல்லாமல் அவர் இந்த அம்பேத்கருடைய இந்த சிந்தனைகள், அவருடைய திறன், 4 டாக்டரேட் பெற்ற அவருடைய அறிவு ஆற்றல், இதையெல்லாம் மலேசிய இந்தியர்களுக்கிடையே, முக்கியமாக இந்திய மாணவர்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அம்பேத்கர் நற்பணி இயக்கத்தை மிகவும் தாழ்மையுடன் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அந்த வகையிலே இந்த முறை இந்த நிகழ்ச்சியை நாம் ஏற்றுக்கொண்டு நடத்தவிருக்கிறோம் என்ற கடிதம் கொடுத்த ஓரிரு தினங்களிலேயே அவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான ஒப்புதல் கடிதத்தையும் வழங்கியிருக்கின்றார். இன்று மடானி அரசாங்கம், மடானி பொருளாதார கொள்கை என்பது மிகவும் அம்பேத்கரின் பொருளாதார கொள்கையை சார்ந்து இருக்கிறது என்பதும் அதற்கு ஒரு சான்றாக அமைகிறது. ஆகவே நமக்கு இந்த நாட்டிலே அம்பேத்கரின் சிந்தனைகள், அவருடைய
அறிவாற்றல் இது போன்ற விஷயங்கள் இன்றைய தலைமுறைக்கு தேவை என்ற காரணத்தினால் அம்பேத்கருடைய இந்த பிறந்த நாள் விழாவை சிறப்பாக நடத்துவதோடு ஏற்பாட்டு குழுவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமாக டாக்டர் முருகேசன் அவர்கள் இதற்கு முழு முயற்சி எடுத்து இதை வடிவமைத்து இதை செயலாற்றி கொண்டிருக்கின்றார். அவருக்கும் அவரது செயற்குழு உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்தினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 14-15 கண்டிப்பாக வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளும்படி மலேசிய நாட்டு மக்களையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். நம்ம தமிழ்நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.